கம்பு அடை செய்கிறதுக்கு இந்த மாதிரி கம்பை ஒரு 2 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை ஊறின பிறகு இதை ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிருவோம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நறுக்கி போட்டு அரைச்சிருவோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிட்டோம். இது இந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றாமல் தோசைக்கெலாம் ஆட்டுற மாதிரி ஆட்டாமல் சும்மா தண்ணி தொளித்து இந்த மாதிரி கெட்டியாக இந்த மாதிரி கொஞ்சம் குருண பதத்தில் பொடி குருண பதத்தில் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் ஒரு பவுலுக்கு. ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கழுவி ஊற்றிடுவோம். சும்மா 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை கழுவி நல்லா ஊற்றிடுவோம். ஒரு கைப்பிடி இல்லைன்னா 1 கப்பு இந்த அளவுக்கு அவலை எடுத்து அதை நல்லா கழுவிடுவோம். அப்படி இந்த மாதிரி மண் போக இதை கழுவிட்டு இந்த அப்படி ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை அந்த மாவில் போட்டிருவோம். போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோம். அவல் இல்லைன்னா 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கலந்துக்கலாம். கம்பு உங்ககிட்ட மாவாக இருந்துச்சுன்னா கம்பு மாவை எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். உப்பு போட்டு இந்த அரிசி மாவு 2 ஸ்பூன் இல்லைன்னா அவல் இந்த மாதிரி 1 கப் அவல் போட்டு இதை பிணைஞ்சிக்குவோம். இப்போ இது கூட நம்ம கேரட் 1 சின்ன கேரட் 2 இந்த மாதிரி பொடியாக நறுக்குனது, வெங்காயம் 1 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சின்ன சின்னதாக நறுக்குனது, கொத்தமல்லி தழை பீன்ஸ் பொடியாக நறுக்குனது, உருளைக்கிழங்கு 1 பொடியாக அந்த மாதிரி நறுக்குனது, இதெல்லாம் வணக்கி அந்த மாவில் ஆட் பண்ணிடுவோம். ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் இதை போட்டுட்டு இதை செவந்த உடனே ஒரு வெங்காயம் நறுக்கின வெங்காயத்தை அதில் போட்டுருவோம். 3 பச்சை மிளகாய், நறுக்கின கருவேப்பிலை, கேரட், பீன்ஸ், அப்புறம் நறுக்கின உருளைக்கிழங்கு. போட்டு வெளியா வணக்கிறேன். கொஞ்சோண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதங்கிக்கோ. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வணக்கிடும். இப்போ இது வணக்கியாச்சு. இதை எடுத்து அந்த மாவில் கொட்டிடுவோம். இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். கலந்துட்டு இதை அடையாக தட்டிடலாம். தட்டை வரலன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அடை தோசை ஊற்றுற மாதிரி அடை மாவு மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கலாம்.
அடை மாவு. தட்டி சுடுறதா இருந்தால் இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. ஊற்றுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு தட்டி காமிச்சிட்றேன் எப்படின்னு. இந்த மாதிரி உருட்டிட்டு தோசைக்கல்லாம் தவாவில் அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இதை அப்படி இந்த மாதிரி தட்டிட்டு இது ஒரு பக்கம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதை சுற்றி எப்படி விட்டுரும். இது ஒரு பக்கம் வெந்துருச்சு, அது மெதுவாக இன்னொரு பக்கம் அப்படி திருப்பி போட்டு அந்த பக்கமும் வேகிறதுக்கு ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் எண்ணெய் விட்டு இதை வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ இது ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ தட்டை வரலன்னா அந்த மாவில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா இந்த தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் அடை மாவு நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி அடை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டு இப்போ இதை ஊற்றிடலாம். ஊற்றி சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் வெயிட் கான்ஷியஸ் இல்லைன்னா வெண்ணெய் போட்டும் சுடலாம். வெயிட் லாஸ்க்கு பண்ணிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி சுட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் வந்துருச்சு, இதை திருப்பி போட்டுருவோம். போட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு இப்போ இதை எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு, ஸோ இதை எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்துடலாம்.